ஹாய், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்கன்னா, கொரட்டூரில் இருக்கேன். ஸோ வந்து திருத்தணி போகிறதுக்காக ட்ரெயினில் போகலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். கொரட்டூர் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? நம்ம வில்லியாகம் பக்கத்தில் தான் இருக்குது. டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7:56 ஆயிடுச்சு. 8 மணிக்கு ட்ரெயினு. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, அதனால தான் சரி திருத்தணி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நம்ம போகக்கூடிய ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் ட்ரெயின். நம்ம பாண்டிச்சேரி போனால் அந்த ட்ரெயின் மாதிரி கிடையாது. மொத்த ஸ்டேஷன் நின்று போகிறது பார்த்திங்கன்னா 29 ஸ்டேஷன். அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து திருத்தணி வந்து கடைசி ஸ்டேஷனாக அது வந்து 29 ஸ்டேஷனாக போகுது. ஸோ அவ்வளோ ஸ்டேஷன் நின்று போகுது. நம்ம கொரட்டூர்லேருந்து கிளம்பிட்டோம். செம்ம டைமிங் தான். லோக்கல் ட்ரெயினில் பிடிச்சிருந்த டைமிங் தான். எல்லா ஸ்டேஷனும் பக்கா டைமிங் போவாங்க. எல்லா ஸ்டேஷன் எப்படி போகிறாங்கன்றதையும் பார்ப்போம். கொரட்டூர்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் வந்து பட்டரவாக்கம். நான் பட்டரவாக்கத்துலேருந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதனால் அம்பத்தூர் வந்துட்டோம். இப்போ அம்பத்தூர் தான் வந்துட்டுருக்கோம். ஃபைனலாக வந்திருக்கணும் பார்த்திங்கன்னா அம்பத்தூர் ரயில் நிலையம். அம்பத்தூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமலோயில் அண்ணன்னு சொல்லி ரெண்டு ஸ்டாப் இருக்குது. அது ரெண்டுமே நான் வீடியோ எடுக்கல. ஸோ எல்லா ஸ்டேஷனும் வீடியோ எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ஆவடி வந்திருக்கோம். ஸோ ஆவடியிலேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காலேஜ். அதுக்கப்புறம் பட்டாபிராம். ஸோ வந்து பட்டாபிராம் இப்போ தான் வந்தோம். கொரட்டூர் நாங்கள் 8 மணிக்கு ஏறணும். டைம் வந்து 8:30 ஆச்சு. 8:27 பட்டாபிராம். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெமிலிச்சேரி பட்டாபிராம் தானோ அடுத்த ஸ்டேஷன் இது தான். இந்த ரூட்டில் வந்து நான் லாங் எங்கேயும் போனதில்லைங்க. ட்ரெயினில் 50 வரைக்கும் தான் போயிருக்கேன். லோக்கல் ட்ரெயினில் பொதுவாக சொல்கிறேன். தாம்பரம் சைடில் இருக்க லோக்கல் ட்ரெயின் தான் எல்லா ஏரியாவும் போயிருக்கேன். அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒவ்வொரு ஸ்டேஷன் போனோடனே ஆப்போசிட் ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் லோக்கல் ட்ரெயின் வந்துகிட்டே இருக்குங்க. கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. எல்லா ட்ரெயினுமே ஃபுல் கும்பலோடு தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் ட்ராக்ல அங்கங்கே கூட்ஸ் ட்ரெயினும் அப்படியே நின்றுட்டுருக்கு. திருவள்ளூர் வந்துருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 8:50 9 நிமிஷம் கொரட்டூர்லேருந்து. ஸ்டேஷன் தான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேஷனுமே ரஷ்ஷாக தான் இருந்தது. ஆனால் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. பெரிய ஸ்டேஷன் இல்லை. இன்னும் ஒரு 10 ஸ்டேஷன் இருக்குங்க. 10 ஸ்டேஷன் தாண்டா நமக்கு திருத்தணி. ₹10 4 சம்சா ஒன்று சாப்பிட்டேன். பேலன்ஸ் 3 இருக்குது. ஏகாட்டூர்னு சொல்லி ஒரு ஊர் வந்திருக்கோம். திருவள்ளூர் தரோன அடுத்த ஸ்டாப்பு. ஸ்டேஷனில் யாருமே இல்லை. ஈ வாங்க
டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:20 புளியமங்கலம். அரக்கோணம் ஸ்டேஷன் வந்துட்டாங்க. இந்த ட்ரெயினில் இருக்குது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த கூட்ஸ் ட்ரெயினில் இருக்குது. அந்த இது சிமெண்ட்டு, இது மிக்சிங் மிஷின் தானே இது? அதே தான், டாடா ப்ராடக்ட். எல்லாமே வரிசையாக இருக்கு. டைமை பாருங்க, தெரிய மாட்டேங்குது. 9:22 சாரி 26 எனக்கு கரெக்டாக தெரில, ஃபோன்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக தெரில. அரக்கோணம் அடுத்து வந்து திருத்தணி தான். செம்ம டைமிங். கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாகவே சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் தான் இருக்கு. டைம் வந்து எத்தனை மணி சொன்னேன் உங்களுக்கு? 8:29 வரணும் ட்ரெயின் கரெக்டாக. இப்போ 8:28 ட்ரெயின் வந்துருச்சு அரக்கோணத்துக்கு. அடுத்து வந்து திருத்தணி தாங்க. ட்ரெயினில் வந்து கூட்டம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. இன்றைக்கி நார்மல் டே தான். செலவு 8 மணிக்கு எடுத்தது, கூட்டம் வரணும் எதிர்பார்த்தேன். ஸோ ஃப்ரீயாக தான் இருந்தது, எங்கள் கம்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக தான் இருந்தது. கூட்ஸ் ட்ரெயின் கிளம்பி போயிடுச்சுங்க ஃபுல்லாகவே. எங்கள் ட்ரெயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது. இந்த கூட்ஸ் ட்ரெயின் போகணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ எங்கள் ட்ரெயின் எடுத்துரும். இந்த ட்ரெயின் போனோடனே அரக்கோணத்துல அரக்கோணத்துலேருந்து எடுக்கணும். மணி 9:45 ஆச்சு. காம நேரம் என்னன்னு தெரியல. ஒரு பூஸ்ட் என்னது அதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தேன். அது போய் 10 நிமிஷம் ஆச்சு. எடுத்துட்டாங்கம்மா, 45 எடுக்கிறாங்க. இங்கே பாருங்க, டைம் காட்டுறேன் பாருங்க. 45 அடைச்சிருப்பாங்களே சொன்ன கம்பார்ட்மெண்ட். வந்துட்டாங்க திருத்தணி. இருங்க ட்ரெயின் நிற்கட்டும், ஃபுல்லாக அவங்களை கண்டினியூ பண்ணுறேன். நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மணி கரெக்டாக 10. ஆனால் இன்னும் வரல, என்ட்ரன் வந்துட்டாங்க. 9:55 சொல்லி போட்டிருந்தது, ஆனால் அவங்க 10 மணிக்கு வந்துட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் தான், கரெக்டாக பிக்கப் பண்ணி வந்துட்டாங்க. சிறந்தவுடைய நண்பன் என் கூட தான் வந்திருக்கான். அவனை நான் காட்டவே இல்லை. அவன் கொஞ்சம் ஃபோன் பேசிட்டு நான் வீடியோ எடுக்க போதெல்லாம் ஸோ அதனால் காட்ட முடியல. அவனை தாண்டி கூட வந்திருக்கான். கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ட்ரெயின் நிற்கட்டும். செம்ம கூட்டமாக இருக்குது. திருத்தணிக்கு இவ்வளோ கூட்டமா? திடீர்னு யாரும் ஏற மாட்டாங்க. இது யாராவது ஒருவேளை ரிட்டர்ன் போகிற ட்ரெயினாக கூட இருக்கலாம் மேபி. செம்ம கூட்டம் நிற்கிறாங்க. செம்ம கூட்டமாக இருக்கு. டைம் வந்து 10:10. இன்னும் அங்கே திருத்தணி ஸ்டேஷனில் தான் இருக்கும். அங்கே தண்ணி கேன் வாங்கணும். ஸோ தண்ணி கேன் குடிச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறோம். அங்கே பாருங்கள்,
அந்த பிளாட்ஃபார்மில் ஏறுறதுக்கு மேலே செம்ம கும்பலாக இருக்குது. டோட்டலாக இருக்கிறவங்கலாம் ஏறினாங்க, சின்னதாக இருக்குது, அதனால் ஏறுறதுக்கு டைம் ஆகும். சரி, எல்லோரும் ஏறட்டும், கடைசியாக நம்ம ஏறிக்கலாம் அப்படின்றதுக்காக பொறுமையடிக்கிறோம். தண்ணி ஒன்று வாங்கி குடிச்சிட்டு இப்படி நின்றுட்டுருக்கோம். ட்ரெயின் ஜேர்னி வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திருத்தணி டிக்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லவே இல்லை, 25 ரூபா. சென்னை சென்ட்ரலேருந்து வந்தால் நான் கொரட்டூரில் இருந்தனால எனக்கு 20 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ 20 ரூபாய்க்கு திருத்தணி வந்துட்டாங்க. 2 மணி நேரம் ட்ராவல் தான், செம்ம ஜேர்னி. எனக்கு இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் இந்த ஜேர்னி ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. வரட்டுமா காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.